பல ஆசிரியர்கள் பாடம் நடத்தும் பொழுது கேள்வி கேட்பார்கள் அது தகவல்களை மட்டும் தராமல் மாணவர்களை பாடத்தில் ஈடுபடுத்த உதவுகிறது ஆனாலும் ஆசிரியர்கள் எந்த விதமான கேள்விகளை கேட்கிறார்கள் என்பது முக்கியம் ஆசிரியர்கள் தகவல்களை சார்ந்த கேள்விகளை மட்டுமே கேட்டால் மாணவர்கள் தாங்கள் மனப்பாடம் செய்தவற்றை உரைப்பார்கள் ஆனால் இந்த கேள்வி பதில்கள் முறையில் உய்ய சிந்தனை என்ற ஒரு புதிய யுக்தி பயன்படுத்தப்பட்டுள்ளது இம்முறையில் நாம் கேட்கும் கேள்விகள் மாணவர்களை ஆழ்ந்து சிந்திக்க வைக்க வேண்டும் தெரிந்த தகவல்களை மட்டும் கூறாமல் கேள்விகளை ஆராய்ந்து பதில் அளிப்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது இந்த கேள்வி பதில்கள் முறையில் நாம் மூன்று வகையான கேள்விகளை கேட்கிறோம் முதலில் பாடங்களை பற்றிய கேள்விகள் இரண்டாவதாக மாணவர்களை பாடத்தை பற்றி சிந்திக்க தூண்டும் கேள்விகள் மூன்றாவதாக கற்ற பாடத்தை தன் வாழ்வோடு சம்பந்தப்படுத்த உதவும் கேள்விகள் ஆம் இல்லை என்ற பதில்களைத் தாண்டி மாணவர்களை ஆழ்ந்து சிந்திக்க வைக்குமாறு கேள்விகள் கேட்கப்பட வேண்டும்